ஓம் ஞான புத்திசுவர சமேத முத்தாரமனை போற்றி. அனைவருக்கும் வணக்கம். அனுபவம் மற்றும் வருவாய்க்கு ஜோதிடர் செந்தில்குமார் முத்தாரமன் பேசுறேன். இந்த பதிவில் வந்து 12 ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து உங்கள் ஜாதகத்தில் 5ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் சேர்ந்திருந்தால், 5ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி பார்வை பெற்றிருந்தால், 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்தில் இருந்தால், 7ஆம் அதிபதி 5ஆம் இடத்தில் இருந்தால், நல்லா செக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ராசிப்படி அந்த 5-7 தொடர்பு இருந்தாலும் சரி, லக்னப்படி 5-7 தொடர்பு இருந்தாலும் சரி, இந்த பலன் கரெக்டாக இருக்கும். 5ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் சேர்ந்திருக்க அவங்களுக்கு நல்லா செக் பண்ணி பாருங்கள். இவங்களுக்கு வந்து மன வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் போராட்டம் தான், ஒரு பெரிய நம்ம நான் பார்த்த வகையில் வந்து நிறைய ஜாதகத்தில் வந்து பிரச்சனை மட்டும்தான் இருக்குது தவிர அது பெரியதளவு உள்ள மாற்றங்கள் இல்லை. ஆனால் இந்த 5ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் சேர்ந்திருக்க அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தொழில் ஒரு சொந்த தொழில் சேரீங்க அப்படின்னாச்சுனா உங்களுடைய மனைவி அல்லது கணவர் இவங்களை நீங்கள் பார்ட்னராக சேர்த்துக்கோங்க, அல்லது உங்கள் குழந்தையின் பேரில் செய்யுங்க. உங்கள் குழந்தையின் பேரில் ஆரம்பித்து மனைவி நீங்கள் முன்னால் வச்சு, கணவர் மனைவி முன்னால் வச்சு தொழில் செய்யும்போது தொழில் நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் நல்லா செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து திருமணம் சார்ந்த விஷயத்தை வந்து உங்களுடைய குலதெய்வம் கோவிலில் போய் நீங்கள் நீங்கள் வந்து அந்த கோவிலில் வழிபாடு செய்து அந்த கோவிலில் நீங்கள் தாலி கட்டி திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்பை நீங்கள் ஏற்படுத்தும் போது தான் உங்களுக்கு இது மன வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, 7ஆம் இடத்துக்கு லாபஸ்தானமாக வருவது 5ஆம் இடம். அப்போது உங்களுடைய மன வாழ்க்கை இது எல்லாமே உங்களுக்கு சண்டை சச்சரவாக இருக்குது, அல்லது திருமணமே நடக்கலை, திருமணம் நடக்கிறதுக்கு போராடிட்டு இருக்கீங்க அப்படின்னாச்சுன்னா குலதெய்வத்தை கெட்டியாக பிடிச்சிக்கிங்க. குலதெய்வத்தை கெட்டியாக பிடிச்சா மட்டும்தான் நீங்கள் ஜெயிக்க முடியும், உங்களுக்கு திருமண வாழ்க்கையும் அமையும். அப்போ திருமண வாழ்க்கையை வந்து முதல்ல வந்து இப்போ ஆரம்ப நிலையில் திருமணம் முடியறதுக்கு முன்னால் நம்ம வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போது சிங்கிளாக போகவே கூடாது. உங்களுடைய உயிர் நண்பர் யார் இருக்கா, உங்களை வந்து கூட இருந்து புதன் மாதிரி நரித்தனம் பண்ணாமல் கெடுக்காமல் இருக்கிற நண்பர்கள் யார் இருக்கான்னு பார்த்து அந்த நண்பரை உங்கள் கூடவே கூட்டிட்டு அந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்துக்கிட்டு சாமி கொண்டு வந்துக்கிட்டே இருங்க. குலதெய்வம் கோயிலுக்கு சீக்கிரத்திலே உங்களுக்கு கல்யாண பிராப்தி அந்த குலதெய்வம் உங்களுக்கு அமைச்சு கொடுக்கும். அதே சமயத்தில் திருமணம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த நண்பருக்கும் திருமணம் முடிஞ்சு அவரும் வேறு பக்கம் போயிடறாருல, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நீங்கள் அந்த குலதெய்வம் கோயிலுக்கு எப்பப்பெல்லாம் போகிறீங்களோ அப்பப்பெல்லாம் ஒன்று, நீங்கள் உங்களுடைய கணவன் அல்லது மனைவி திருமணம் முடிஞ்சதுக்கப்புறம் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் குடும்பத்தோட குழந்தை மற்றும் மனைவி சம்பந்தப்பட்ட சமயத்தராக போய் நீங்கள் போய் வழிபாடு செய்யும்போது தான் குலதெய்வம் உங்களுக்கு அனுக்கிறாங்க கொடுக்குமே தவிர, நீங்கள் குழந்தைய வீட்டில் விட்டுட்டு போகிறேன், நீங்கள் அப்படி இப்படி பைக்கில் ஒரு பக்கம் வந்தேன் சாமி கும்பிட்டு வரேன் நீங்கள் இப்படி போனீங்கன்னா அங்கே உங்களுக்கு குலதெய்வம் அனுக்கிறாங்க பரிபூர்ணமாக கிடைக்கவே கிடைக்காது. உங்கள் ஜாதகத்தில் என்ன அமைப்பு இருக்குது, 5-7 தொடர்பு. அப்போ நீங்கள் வந்து ஒன்று நண்பரோட குலதெய்வம் கோயிலுக்கு போகணும், நண்பர் இல்லாத நண்பர்கள் அதாவது திருமணம் முடிஞ்சக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மனைவியோட போகணும், குழந்தை பிறந்ததுக்கப்புறம் குழந்தையும் கையில் கூட்டிகிட்டு போகணும். நம்ம சிங்கிளாக போயிட்டு வந்தோம் அப்படின்னாச்சுன்னா வரங்கள் அங்கே உங்களுக்கு வராது, நீங்கள் சிங்கிளாக போய் சிங்கிளாக தான் வரவன்ட்ருக்கோம். அப்போ திருமணம் முடியலை அப்படிங்கிற நண்பர்கள் வந்து நீங்கள் அந்த குலதெய்வம் கோயிலில் போய் நீங்கள் வேண்டுதல் வைக்கும் பொழுது, குலதெய்வம் கோயிலில் போய் நீங்கள் வேண்டுதல் வைக்கும் போது தான் உங்களுக்கு வந்து அங்கே வரங்கள், உங்களுக்கு வந்து அந்த தெய்வங்கள் அந்த குலதெய்வம் தான் அவங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயத்தை அமைச்சு கொடுக்குமே தவிர மற்ற தெய்வங்களுக்கு கொடுக்குமானா கண்டிப்பாக உங்கள் ஜாதகப்படி அது அமையாது. சரி, திருமணம் முடிஞ்சாச்சு, மன வாழ்க்கையில் ஒரே கசப்பாக இருக்குது, ஒரே பிரச்சனையாக இருக்குது, மனைவிக்கும் எனக்கும் சண்டை, கணவருக்கும் எனக்கும் சண்டை, இதில் குழந்தையும் மனைவியும் ஒன்று சேர்ந்துக்கிறாங்க, நான் தனியாக நிற்கிறேன் அப்படிலாம் சொல்லி சொல்லுவாங்கள்ல. இப்போ 5ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி ஒன்றா இருக்கிறாங்க அப்படின்னா என்னாச்சும், உங்களுடைய பார்ட்னர், லைஃப் பார்ட்னர், பிஸ்னஸ் லைஃப் பார்ட்னர் சொல்லக்கூடிய கணவன் அல்லது மனைவி அவங்களும் குழந்தையாக ஒன்றா இருந்துக்குவாங்க, நீங்கள் தனியாக நிற்கிற மாதிரி இருக்கும், தனித்து விடப்பட்ட சூழலை உருவாகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி இருக்கிற நேரங்களில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்ன, முதல்ல போய் குலதெய்வம் கோயிலுக்கு குடும்பத்தோடு போங்க, சண்டை சச்சரவு இருந்தாலும் அதை கொஞ்சம் பொறுமையாக பேசி குலதெய்வம் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போய் அந்த குலதெய்வம் கோயிலில் போய் ஒரு மரக்கன்றுகள் நடுங்க. உங்களுடைய ராசிப்படி என்ன மரமாக வரும்னு நட்டாலும் சரி, இல்லை அந்த கோவிலில் வந்து நல்ல நிழல் தரணும் அப்படிங்கிறக்காக ஒரு மரத்தை நட்டாலும் சரி, ஒரு மரக்கன்று நட்டுட்டு வாங்க. அந்த மரம் வளர்ற மாதிரி உங்கள் வம்சம் வளரும், உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஏன் அப்படி சொல்கிறோம்னா, 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்தானம் வந்து பாருங்கள் உங்களுடைய அதிர்ஷ்டம், அந்த அதிர்ஷ்டத்துக்கு 3ஆம் இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா அது 7ஆம் இடம் உங்கள் மனைவி. அந்த 3ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா 3ஆம் இடம் என்னாலே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து சுயம்புவாக முளைக்கிறது. அப்போ ஒரு குலதெய்வம் கோயிலில் கொண்டு போய் நீங்கள் ஒரு மரத்தை வச்சு நீங்கள் நட்டு வச்சு நீங்கள் தண்ணி ஊற்றி வந்துட்டு அடிக்கடி போய் நீங்கள் தண்ணி ஊற்றுறது, அல்லது அந்த தண்ணி அதிகமாக என்ன அந்த மரம் அந்த கோவிலில் வந்து தண்ணி அதிகமாக புழங்குற இடத்துல வச்சிங்கன்னா தண்ணி மரம் தன்னால் வளர்ந்துடும். அது மாதிரி நீங்கள் வச்சு விட்டீங்க அப்படின்னாச்சுன்னா அந்த மரம் வளர வளர உங்களுக்குள்ள குடும்பத்தில் இருக்க சண்டை சச்சரவு எல்லாம் விலகி உங்களுக்கு அதில் இருந்து பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் வந்து நிம்மதியான ஒரு சூழல் இருக்கும். குழந்தைகளும் எடுக்கிற விஷயத்தை சக்ஸஸ் ஆகி கொண்டு போயிட்டே இருக்கும். மனைவிக்கும் கணவருக்கும் உங்களுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சண்டை சச்சரவு இல்லாமல் குடும்பம் வந்து ஒற்றுமையாக, குலதெய்வங்கிறது அப்படி தானே, தாத்தா நீ உங்கள் அப்பா கும்பிட்டது, தாத்தா கும்பிட்டது, தாத்தாவுக்கு தாத்தா அதை பாட்னார் கும்பிட்டது, இதான குலதெய்வம். அந்த எப்படி வம்சாவளியாக அந்த வருதோ அது போல் உங்கள் குடும்பம் வந்து வம்சாவளியாக அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும்.
ஏன்னா மூணாம் இடம் அப்படிங்கிறதா, ஐந்தாம் இடத்துக்கு மூணாம் இடங்கிறது ஏழாம் இடம், மூணாம் இடங்கிறது சுயம்புவாக முளைக்கிறது. அப்போ நீங்களும் பார்ட்னர் சேர்ந்து ஒரு ரெண்டு ஒரு ஒரு போல சேர்ந்து ஒரு மரக்கன்று நட்டுட்டீங்க அப்படின்னா சின்ன உங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கும் அன்பர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஏன்னா சுயம்புவாக முளைக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா மரம், மரம் அப்படின்னா குரு. அந்த நீங்கள் உண்டு அங்கே முளைக்கி வச்சிங்க அப்படின்னா சின்ன அங்கே உங்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்கு உண்டான அமைப்பு அங்கே வந்துடும். சரி, குழந்தை பாக்கியம் இல்லாத அமைப்பிற்கு அன்பர்களுக்கும் இந்த விஷயம் செஞ்சுங்க. குழந்தை கோயிலில் போய் மரக்கன்று தட்டி விட்டுவாங்க, அந்த மரம் வந்து நீ எந்த மரம் நடுறீங்களோ அந்த மாதிரி குழந்தை கிடைக்கும். பழங்கள் பழங்கள் நிறைய காய்க்கிற மாதிரி பழமரம் வச்சிங்க அப்படின்னா சின்ன பெண் குழந்தையாக இருக்கும். அதே சமயத்தில் வந்து தேங்காய் இந்த மாதிரி மரங்கள் நிரந்தர மரங்களாக இருந்தால் அது வந்து ஆண் குழந்தையாக இருக்கும். அவ்வளோதான், இந்த மாதிரி நமக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். ஆனால் உங்கள் ஜாதகப்படி நீங்கள் செய்யணும். அதை உங்கள் ஜாதகம் இந்த அமைப்பு இருக்கா, குலதெய்வம் கோயிலை கட்டியாக பிடிச்சிக்கிங்க, குலதெய்வம் கோயில் போயிட்டு வாங்க, குடும்பத்தோடு போங்க, மனைவி மக்களோடு போங்க. உங்களுக்கு வந்து பிரச்சனை வரும், பிரச்சனைகள் வரும் காலங்களில் நீங்கள் அந்த குடும்பத்தோடு போய் அந்த குலதெய்வம் கோயிலில் வழிபாடு செஞ்சுட்டு அந்த தெய்வத்துக்கு மாலை கட்டி போடுறது மறக்காமல். இன்னொரு விஷயம், திருமணம் அப்படிங்கிறது வந்து குலதெய்வம் கோயில் தான், நீங்கள் அன்னைக்கு குலதெய்வம் கோயிலில் வச்சா நீங்கள் காலி கட்டணும், அதுதான் அவங்க சிறப்பு. அதே சமயத்தில் வருஷா வருஷம் உங்களுடைய திருமண நாள் அன்று குலதெய்வம் கோயிலில் நீங்கள் அபிஷேகம் செய்து வந்துட்டே இருக்கணும். அப்படி தொடர்ச்சியாக செய்ய 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 தான் அந்த ஜாதகம் வந்து அப்படியே படிப்படியாக ஸ்டெப் ஸ்டெப்பாக உங்கள் வாழ்க்கையை வந்து மேல் நோக்கி நகர்த்தி கொண்டுகிட்டே இருக்கும். நீங்கள் குலதெய்வத்தை மறந்தீங்கன்னா பிரச்சனை உங்களுக்கு தலைக்கு மேலே ஏறிடும். அப்போ 5-7 தொடர்பு இருக்குது. குலதெய்வ வழிபாடு கையில் எடுத்துக்கோங்க, குலதெய்வம் கோயிலில் ஒரு மரம் நட்டு வைங்க, உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மன் அருள் பரிபூரணமாக கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.